சாதனை பல சாதனைகளை படைக்க போகும் ஒரு படம். ஏன்னா மல்டி கேமரா செட்டப்ல எல்லா கேரக்டரும் எக்ஸப்ட் ஹீரோ ஹீரோயின் தவிர மீதி எல்லா கேரக்டரும் 50 படங்களுக்கு மேல நடிச்சவங்க தான் இதுல நடிச்சிருக்காங்க. எல்லாரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 48 மணி நேரம், அதாவது 8 நாட்கள், ஒரு நாளுக்கு 6 மணி நேரம் ஒர்க் பண்ணுவோம். அந்த 8 நாள்ல ஜூரி, வேர்ல்ட் ரெக்கார்ட் ஜூரி எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா எங்களுக்கு கொடுத்த டைம் வந்து அந்த ரிகர்சல் டைம், ஸ்டார்ட் கேமரா கட் அது மட்டும்தான், அந்த டைம் மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கணும், ரிகர்சலுக்கு நாங்களுக்கு கொஞ்சம் டைம் தரணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த குறிப்பிட்ட ஒரு இதுக்குள்ள ஸ்டார்டிங் டு எண்ட் ஒரு வார் சம்பந்தப்பட்ட படம், ஒரு ஆக்ஷன் சம்பந்தப்பட்ட படம் எடுக்க முடியுமா அப்படின்னு பயந்தோம். ஆனால் ஒரு மாதம் அதுக்கான ரிகர்சல், 3 மாதங்கள் அதுக்கான பேப்பர் ஒர்க், இதெல்லாம் பண்ணி தான் இந்த படத்தை முடிச்சிருக்கோம். என்னுடைய 30 ஆண்டு கால தமிழ் சினிமா கேரியரில் நான் பெருமைப்படுற ஒரு படம், இவ்வளோ ஆண்டுகால எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த படத்தை என்னால் வந்து செய்ய முடிஞ்ச எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த படத்தினுடைய கதாநாயகன் ரிஷிகாந்த், 6 முறை மிஸ்டர் தமிழ்நாடு, 2 முறை மிஸ்டர் இந்தியா, 2 முறை மிஸ்டர் ஏஷியா, 1 முறை வேர்ல்ட் நம்பர் 6. ஒரு தமிழனா ஒரு இந்தியனா நம்ம தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை சேர்த்து, இந்திய நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை சேர்த்த ரிஷிகாந்த் தான் இந்த படத்தினுடைய கமாண்டோ கேரக்டர். அதே போல இந்த நேரத்தில் பவர் ஸ்டார், இந்த படம் உருவாகிறதுக்கு என்னுடைய சகோதரர் ஒரு நாள் வந்து ஆந்திரா கிளப்பில் வந்து ஒரு டிஸ்கஷனுக்காக ரெண்டு பேரும் சந்தித்தோம், ஒரு ஜட்ஜு கூட. அப்போ உருவான இந்த கான்செப்ட், இந்த கான்செப்டில் கதையின் நாயகனாக, இதுவரையில் பவர் ஸ்டார் அவர்களை வந்து பலவிதமான கோணங்களில் வந்து நம்ம எல்லோரும் பார்த்துருக்கோம். ஆனால் வந்து இந்த படத்தில் ஒரு இராணுவ ரகசிய அதிகாரியாக நடிச்சிருக்கார். ரொம்ப சீரியஸாக தான் அவருடைய எல்லா மூமெண்ட்டும் இருக்கும், ஆனால் மக்களுக்கு வந்து அது ஒரு ரசனைக்குரிய ஒரு செம ஜாலியாக இருக்கும். அதாவது ஒரு ஒன் சைடு ஹீரோயிங்க லவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. இவர் வந்து ஹீரோயிங்கோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவ்வளோ டென்ஷனான நேரத்துலையும் இவங்க வந்து ஒரு டிக்டாக்காக ஒரு வீடியோ பண்ணிக்கிறாங்க, அந்த வீடியோ வந்து பிச்சு உதறிட்டு இருக்கு. ஹீரோயின் ஆன டான்ஸ் வந்து அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரமாதமாக. இந்த படத்தில் நிச்சயமாகவே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதாவது வந்து பவர் ஸ்டார் அவர்களை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய எனக்கு வாய்ப்பை இறைவன் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த இன்னைக்கு வந்து 105வது படம், இந்த படம் வந்து பவர் ஸ்டார் அவர்களுக்கு 105வது படம்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் மேலே மேலே அவர் பல சாதனைகளை படைப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. விஐபி நம்ம தலைவர்கள் எல்லாரும் அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அண்ணன் ஏசிஎஸ் அவர்கள் வந்துடுறாங்க. வந்த உடனே நம்மளுடைய ட்ரைலர் லான்ச்சு. இந்த படத்துக்கு இண்டஸ்ட்ரியினுடைய ஜாம்பவான்கள் அத்தனை பேருமே எனக்கு வீடியோவில் பைட் கொடுத்துருக்காங்க. என் குருநாதர் பாரதி ராஜாவிலேருந்து, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய ஜாம்பவான்கள்லேருந்து எல்லாருமே, பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் இந்திய இராணுவத்திற்கும் இந்திய கமாண்டோஸ்க்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் இந்த படத்தை நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம். மீடியா வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரானரி சப்போர்ட், இந்த படத்துக்கு வந்து பிகினிங்லேருந்து நம்ம டைட்டில் லான்ச்சிலேருந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட். இதுக்கு நான் நிக்கிலுக்கு வந்து ஐ ஷுட் சே ஸ்பெஷல் தேங்க்ஸ். ரொம்ப இந்த படத்தில்
ஹீரோயினா நடிச்சவங்க வந்து ஒரு பெங்காலி, நிறைய பெங்காலி ஸ்டேட் அவார்ட்லாம் வாங்கின ஒரு நடிகை. இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் நமிதா அப்படின்ற ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து மிஸ் வேர்ல்டா லாஸ்ட் இயர் செலக்ட் ஆனாங்க. அவங்க ஒரு அதிகாரியாக நடிச்சிருக்காங்க, ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிஷா இன்னும் பல சிவன் சீனிவாசை பற்றி சொல்லவே வேணாம். என்னுடைய அருமையான ஒரு நண்பர், ஒரு நாடகத்திலையும் சரி. வாங்க சிவன். எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்டாரிக்கல் டைலாக்ஸாக இருக்கட்டும், ஒரு நேச்சுரல் ஆக்டிங்காக இருக்கட்டும், இவ்வளோ மாதிரி பண்ண முடியாது. இவர் இந்த படத்தில் ஒரு முக்கிய வேடத்தில் நடிச்சிருக்காரு. அதுவும் அந்த குறிப்பிட்ட காலத்தில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படத்தை ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக நம்ம தமிழ் சினிமாவில் பண்ணும்போது உலகளவில் இது வரைக்கும் யார் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு தெரியாது. பட் நாங்கள் எல்லா இதுக்கும் அவார்ட், கின்னஸ், லிம்கா, ஒண்டர் புக், ஏஷியன் புக் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையும் எங்களுக்கு வந்த மெயில் பார்த்தீங்கன்னா, இதுவரையும் யாரும் செய்ய முடியாத ஒரு அட்டெம்ப்டை நாங்கள் பண்ணியிருக்கோம்னு. சிவன் சீனிவாசனுடைய கோஆப்ரேஷனுக்கு இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கேன். உங்கள் பத்திரிகை முன்னாடி இதை அறிமுகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. அதாவது ஒரு தேசபக்தி உள்ள ஒருவர் வந்து முத முதல்ல இந்த எங்கள் சீட்டில் வந்து முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. எங்களுடைய மாநில செயலாளர் திரு டால்ஃபின் ஸ்ரீதர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி கடமை. யூனிவர்சிட்டி பல விஷயங்களுக்கு சேர்மனாக இருந்தாலும் புரட்சி தலைவருடைய எனக்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சீட்டு வாங்கி கொடுத்தது புரட்சி தலைவர் தான். அதே போல் என்றைக்குமே புரட்சி தலைவர் அவர்களையும் இப்போ கூட பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய போஸ்டரை அண்ணனோட பார்த்தேன். தமிழகத்தில் ஒரு மாபெரும் ஒரு தலைவர், ஒரு இயக்கம் அப்படின்னா அண்ணன் ஏசிஎஸ் அவர்கள். அவர் சென்டிமெண்ட்டாக எங்கே வந்தாலும் அது வந்து பல பேர், ஐசரி கணேஷ் அவர்கள் கூட வந்து இங்கே வர இருந்தாங்க. ஏதோ அர்ஜென்ட்டாக கொஞ்சம் 6 மணிக்கு மேலே நமக்கு இந்த ஃப்ளோர் இல்லை, அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன லேட்டாக வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணன் வந்த உடனே எங்களுக்கு வந்து மகாலட்சுமி வந்தாங்க. புரட்சி தலைவரே இங்கே வந்து உட்கார்ந்துருக்க எனக்கு ஒரு ஃபீலிங். நாங்களாம் வந்து அவருடைய பாசனையில் வளர்ந்தோம். அண்ணன் வந்து புரட்சி தலைவர் பீரியடில் பல பதவிகள், எம்பி அது மாதிரி வந்து தலைவரோடையே டிராவல் பண்ணவர். அவங்களாம் அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய ட்ரெய்லரை வந்து துவக்கி வச்சது வந்து எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் ஒரு மிக ஒரு சந்தோஷமான விஷயம். மாநில செயலாளர் அதாவது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஸ்ட்ராங் பில்லர்னா அண்ணன் வந்து டால்ஃபின் ஸ்ரீதர் அவர்கள். சிவன் சீனிவாஸ் வந்து உங்களுக்கு சொன்னேன் ஆல்ரெடி, அதாவது ஒரு பல ஆயிரக்கணக்கான மேடைகளை பார்த்தவர், திரைப்படங்களில் நடித்தவர், டிவி சீரியலில் நடிச்சிருக்கவர். இன்னைக்கு இவங்களாம் இந்த மேடையை அலங்கரிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம். முதலில் எங்கள் மாநில செயலாளர் டால்ஃபின் ஸ்ரீதர் அவர்களை பேச அழைக்கிறேன். அண்ணன் புதிய நீதி கட்சியினுடைய தலைவர், அண்ணன் கல்வி தந்தை, அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களே, பாபு கணேஷ், அன்பு சகோதரர், புதுமைகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கலை பிரிவினுடைய மாநில செயலாளர் கின்னஸ் பாபு கணேஷ் அவர்களே, இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்திருக்கிற அவரே சொன்னார், 6 முறை மிஸ்டர் தமிழ்நாடு, 2 முறை மிஸ்டர் இந்தியா, உலக அளவில் 6வது இடத்தில் ஆனரகனா ஜெயிச்ச அவருடைய மகன், அவர் கதாநாயகனாக நடிச்சிருக்காருன்னு சொன்னார். மேலும் இங்கே இன்னொரு நடிகர், நம்மெல்லாம் சிரிப்பு போலீஸ் பார்த்துருப்போம், அதே சிரிப்பு போலீஸ் இன்னைக்கு சீரியஸ் போலீஸாக ஒரு அவதாரம் எடுத்திருக்காருன்னு பாபு கணேஷ் சொன்னார். சகோதரர் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் அவர்களே, இங்கே மேடையில் இருக்கிற சிவன் ஸ்ரீனிவாசன் அவர்களே, வெங்கடேஷ் எங்களுடைய
கட்சியினுடைய இன்னொரு மாநில கலை இலக்கினுடைய செயலாளர் வெங்கடேஷ் அவர்களே, சகோதர சகோதரிகளே, திரையுலக பிரபலங்களே, செய்தியாளர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய அளவில் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி உண்மையிலே. ஏன்னா 370 அது வந்து ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு தலைப்பு தான். இதுல ஆர்டிக்கல் என் நண்பர் கூட சொன்னாரு, ஆர்டிக்கல் 370 போட்டிருந்தா நிச்சயமா ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியலான ஒரு தலைப்பான படமாக கூட இது இருந்திருக்கும். ஆனா இது மாதிரி ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கு ஒரு நிச்சயமா தைரியம் வேணும். நான் கூட அவர்கிட்ட கேட்டேன், இப்படி கமர்ஷியலாக இதுல எல்லாம் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, எப்படி தைரியமா இதுல இறங்கியிருக்கீங்கன்னு கேட்டேன். இல்லை, எல்லாத்தையுமே கமர்ஷியலா பார்க்க முடியாது இல்லையா, அதையும் தாண்டி நமக்கு கத்துக் கொடுத்துருக்க இந்த கலைக்கு நாம ஏதாவது செய்ய வேணாமா? அதே மாதிரி இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பிறந்த நாள், 71வது பிறந்த நாள். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாள்ல இந்த மாதிரி ஒரு தேசபக்த உள்ள படம், அது பயங்கரவாதத்துக்கு மதம் இல்லைன்னு ஆரம்பத்திலே சொல்றாரு. அப்படி ஒரு திரைப்படம் வந்து வெளியே வர்றது, அதுக்காக ஒரு முன்னோட்டமான ட்ரெய்லர் வெளியிடுறது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான, இது ஒரு பாரத பிரதமருடைய பிறந்த நாள் அன்னைக்கு வெளியிடுறது உண்மையிலே ஒரு பொருத்தமான விஷயம். ஏன்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி காஷ்மீருக்குள்ளார இந்தியாவிலிருந்து போக முடியாது, அதாவது காஷ்மீருக்கு வெளியில இருக்கிறவங்க, ஏன் அகில பாரத தலைவராக பிஜேபியுடைய முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் இருந்தப்ப அங்க போய் தேசிய கொடி ஏத்த முடியுமான்னு சவால் விட்டாங்க. காஷ்மீர்ல இருந்த பயங்கரவாதிகள் எல்லாம், தீவிரவாதிகள் எல்லாம், நீங்க வந்து தேசிய கொடிய காஷ்மீர்ல ஏத்துவதற்கு அனுமதி இல்லை. அப்படி ஒரு துர்பாகியமான சூழல் இருந்து இந்தியாவினுடைய ஒரு அங்கம் ஏதோ ஒரு தவறான ஒரு வழிநடத்தலால வரலாற்றுல அந்த 370 ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டு இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டு, அது வந்து காஷ்மீர் இன்னைக்கு 70 மேல நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம். ஆனா நம்ம மற்ற மாநிலங்களில் இருக்கிற முன்னேற்றம் அங்க இல்ல, எந்தவித அடிப்படை உரிமையும் கிடையாது, பெண்களுக்கு முன்னேற்றம் கிடையாது, பெண்களுக்கு உரிமை கிடையாது, எஸ்சி மக்களுக்கான பட்டியலோட அந்த அந்த இடஒதுக்கீடு கிடையாது, யாருமே எந்த விதமான தொழில் துவங்க முடியாது. இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு சட்டத்தை அப்ப போட்டிருந்தாரு. யாரோ செஞ்ச தவறு, ஆனா ஒரு இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பத்திலிருந்து, நான் 1991 பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சேன், அதிலிருந்து என்னுடைய ஒவ்வொரு தேர்தலுடைய அறிக்கையில், ஒவ்வொரு மாநாட்டில், செயற்குழுவில் நாங்கள் முக்கியமாக சொல்றது, இந்த ஆர்டிகல் 370 நீக்குவோம், சிறப்பு அந்தஸ்து கொடுக்கிற இந்த விசேஷ அந்தஸ்து கொடுக்கிற இந்த சட்டத்தை நீக்குவோம், அது என்னுடைய தேர்தல் அறிக்கையில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். முதல் முறையாக 300 இடங்களுக்கு மேல, 2வது முறையாக பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக, வாங்க பாஸ்கர் வாங்க, 2வது முறையாக பாரத பிரதமராக வந்த பிறகு 300 மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்ற பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த முக்கியமான முடிவு, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவர்களுடைய தாக்கல் செய்யப்பட்ட ஒரு சட்டத்தில் இந்த 370 நீக்கி காஷ்மீரை ஒருங்கிணைந்த பாரதத்தோட, ஒருங்கிணைந்த இந்தியாவாக காஷ்மீரை சேர்த்து விட்டார். இந்த பாரதத்துக்குள்ளார அந்த விசேஷ அந்தஸ்து நீக்கப்பட்டது. அந்த முக்கியமான நாள், ஏன் அதுக்கு பாரத பிரதமருக்கு அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு சொன்னா, என்னைக்கு முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் காஷ்மீருக்குள்ளார நுழைஞ்சி ஸ்ரீநகர்ல நீங்க தேசிய கொடி ஏத்துங்க பார்க்கலான்னு சவால் விட்டப்ப, கன்னியாகுமரியில தொடங்கி அந்த ஏகதா யாத்திரை என்ற ஒரு யாத்திரையை இந்தியா முழுக்க கொண்டு போயிட்டு முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் தலைமையில தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டு போய் அங்க ஸ்ரீநகர்ல அந்த சவுக்ல தேசிய கொடியை ஏற்றுவதற்காக அன்றைக்கு லால் அன்னைக்கு முரளி மனோகர் ஜோஷி அவர்களோடு உறுதுணையாக அந்த யாத்திரையை திட்டமிட்டு வழிநடத்தி 24 மணி நேரமும் அந்த யாத்திரை நாயகனோடு இருந்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் அந்த யாத்திரையை நடத்தி, அந்த கடைசி நேரத்தில் குண்டு மழை பொழிகின்ற நேரத்தில் கூட அந்த முக்கியமான பகுதியில் தேசிய கொடியை ஏற்றிய மிகப்பெரிய தலைவர் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்தான் அதற்கு முக்கியமாக காரணமாக இருந்தார் அன்னைக்கு. ஆகையினால்தான் அவர் அந்த ஆர்டிகல் 370 நீக்குவதற்காக பாடுபட்டார். அது இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு பாரதத்தில் 7000 மேற்பட்ட பண்டிட்டுகள் அடித்து விரட்டப்பட்டாங்க. இங்கே அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு இந்திய நாட்டில் சொந்த நாட்டில் அகதிகளாக ஆக்கப்பட்ட அவர்களுக்கெல்லாம் மீள் குடியேற்றம் நடக்கிறது. அங்க வந்து இன்னைக்கு எல்லா வெளிமாநிலங்களில் இருக்கிறவங்கலாம் போய் அங்க இடம் வாங்க முடியும், தொழிற்சாலை ஆரம்பிக்க முடியும், இன்னைக்கு சுதந்திர காற்றை அனுபவிக்கிறாங்க எல்லாரும்.
ஐநூறு ரூபாய் பணம் கொடுத்தா படிச்ச இருக்க இளைஞர்கள் எல்லாம் படிக்க அனுப்பாங்களுமே அவங்க எல்லாம் ஐநூறு ரூபாய் பணத்தை வாங்கிட்டு கல் அடிக்கிறது, ராணுவ வீரர்கள் மேல கல் அடிக்கிறது, இப்படி ஒரு தவறான பழக்கத்துக்கு தீவிரவாதத்துக்கு அந்த இளைஞர்கள் போகிற இந்த நேரத்துல காஷ்மீர்ல இன்னைக்கு படிக்கிறதுக்கு, கல்லூரி துவங்குவதற்கு, தொழிற்சாலை துவங்குவதற்கு பாரத பிரதமர் மிக அழகான சிறப்பான திட்டங்கள் எல்லாம் தீட்டி இன்னைக்கு காஷ்மீர் பாரதி எப்படி ஒரு தலையில இருக்கிற தலை மாதிரி, பாரதத்துக்கு தலை மாதிரி இருக்கிற காஷ்மீர் இன்னைக்கு எல்லா வகையிலும் உயர்ந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்முடைய நரேந்திர தாமோதர் தாஸ் மோதி அவர்கள் இன்னைக்கு பிரதமராக இரண்டாவது முறை வந்த பிறகு அந்த சட்டத்தை எடுத்தாரு. ஆகையினால அவருடைய பிறந்த நாள் 71வது பிறந்த நாள் இன்னைக்கு இந்த நாளில இந்த திரைப்படத்தை இந்த முன்னோட்டத்தை திரு அண்ணன் ஏசிஎஸ் அவர்கள் கரங்களால இன்னைக்கு அது துவக்கி வைக்கப்பட்டிருக்குது. நிச்சயம்